சந்தாமாமா நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை நீர் பிசாசு. பிரம்மதத்தன் காசியை ஆண்ட காலத்தில் போதிசத்வர் அவனது மகனாக பிறந்தார். அவருக்கு மகாசாசனர் என்று பெயர் வைக்கப்பட்டது. அவரது தாயார் இன்னொரு ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள். அதற்கு சோமதத்தன் என பெயரிட்டார்கள். அவர்களது தாயார் சில வருடங்களுக்கு பின் திடீரென இறந்துவிடவே மன்னன் இன்னொரு கல்யாணம் செய்து கொண்டான். அவளுக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறக்க அதற்கு ஆதித்தன் என பெயரிட்டனர். இளையராணியிடம் மன்னன் ஆதித்தனின் பிறந்தநாள் விழாவின் போது, நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று கூறவே, அவளும், நான் இப்போது எதுவும் கேட்கவில்லை, கொஞ்ச காலம் கழித்து கேட்கும்போது கொடுங்கள் என்றாள். அரசனும் அவ்வாறே வாக்களித்தான். ஆதித்தனும் கல்வி கற்று அரசர்க்குரிய போர் பயிற்சி பெற்று பெரியவன் ஆனான். அப்போது அவனது தாய் மன்னனிடம் போய், நீங்கள் ஆதித்தன் பிறந்தபோது நான் விரும்புவதை நிறைவேற்றுவதாக கூறினீர்கள். நானும் என் விருப்பத்தை பிறகு கூறுவதாக சொன்னேன். நீங்களும் சரி என கூறினீர்கள். என் விருப்பத்தை இப்போது கூறுகிறேன், நிறைவேற்றுங்கள். என் மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டுங்கள். உங்களுக்கு பிறகு அவனே இந்நாட்டின் அரசனாவான் என்றாள். அது கேட்டு மன்னன் திடுக்கிட்டு திகைத்தான். தன் இளைய மனைவியிடம், ஆதித்தனுக்கு இரண்டு அண்ணன்கள் இருக்கிறார்கள். அவர்களிலும் மூத்தவனுக்கு இளவரசு பட்டம் கொடுக்காமல் உன் மகனுக்கு கொடுப்பது முறையல்ல என்றான். இளையராணியோ விடவில்லை. இப்படியே விட்டால் இளையராணி தன் முதல் மனைவிக்கு பிறந்த இரு மகன்களுக்கும் ஏதாவது ஆபத்து விளைவித்து விடுவாளோ என எண்ணிய மன்னன் மகாசாசனரையும் சோமதத்தனையும் அழைத்து விஷயத்தை கூறி, நீங்கள் இருவரும் இரண்டு மூன்று வருடங்கள் நாட்டின் பல பகுதிகளை சுற்றி பார்த்து கொண்டிருங்கள். அதற்குள் உங்கள் சிற்றன்னையின் மனமும் மாறிவிடும் என்றான். மகாசாசனரும் சோமதத்தனும் தந்தை சொன்னபடியே நடப்பதாக கூறி உடனே கிளம்பினார்கள். அவர்களோடு ஆதித்தனும் புறப்பட்டு விட்டான். அவர்கள் பல நாடுகளை கடந்து இமயமலை பகுதியை அடைந்தார்கள். ஒருநாள் அவர்கள் ஒரு மரத்தடியே உட்கார்ந்தனர். மகாசாசனர் சற்று தூரத்தில் ஒரு குளம் இருப்பது கண்டு ஆதித்தனிடம், தம்பி, நீ அதோ தெரியும் குளத்திற்கு போய் தாமரை இலைகளை பறித்து அவற்றில் நாங்கள் குடிக்க நீர் கொண்டு வா என்று கூறி அனுப்பினார். ஆதித்தனும் அந்த குளத்தை அடைந்து அதில் இறங்கினான். அப்போது அதிலிருந்து நீர் பிசாசு அவனை பிடித்து தன் வீட்டிற்கு கொண்டு போய் விட்டது. வெகு நேரமாகியும் ஆதித்தன் வராததை கண்ட மகாசாசனர் தன் மற்ற தம்பியான சோமதத்தனிடம், தம்பி, நீ போய் ஆதித்தனை பார்த்து அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினார். சோமதத்தனுக்கும் ஆதித்தனுக்கு நடந்தது போல் நடந்தது. தண்ணீர் கொண்டு வரப்போன இரு தம்பிகளும் திரும்பி வராதது கண்டு மகாசாசனர் அக்குளத்தை அடைந்து அதன் கரையில் நின்று குளத்தை உற்று பார்க்கலானார். அப்போது நீர் பிசாசு ஒரு மலை ஜாதியினன் போன்ற உருவில் அவர் முன் தோன்றி, ஏன் நிற்கிறீர்கள்? குளத்தில் இறங்கி நீரை எள்ளி குடிப்பதுதானே என்றது. அதை கேட்டதுமே அதில் ஏதோ சூது இருப்பதை புரிந்து கொண்ட மகாசாசனர், ஓ, நீதானா அவன் என்றார். பிசாசும், நீர் மகா புத்திசாலி, நான் புத்திசாலிகளை ஒன்றும் செய்ய மாட்டேன். அப்படி செய்யக்கூடாது என என் எஜமானன் குபேரன் கட்டளை இட்டிருக்கிறார் என்றது. மகாசாசனரும், ஓ, நீ அறிவுரைகளை கேட்க விரும்புகிறாயா? நான் சற்று இலைப்பாறிவிட்டு கூறுகிறேன் என்றார். நீர் பிசாசும், இது குபேரனின் குலம், இதன் அடியே என் உறைவிடம் உள்ளது, வாருங்கள் என கூறி மகாசாசனரை தன் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றது. அவர் கூறிய அறிவுரைகளை கேட்டு மகிழ்ந்த நீர் பிசாசு, சரி, உங்கள் தம்பிகளில் ஒருவரை விடுதலை செய்கிறேன். யாரை உம்மோடு அழைத்து போக விரும்புகிறீர்கள் என்று கேட்டது. மகாசாசனரும், ஆதித்தனைத்தான் என்றார். பிசாசும், ஓ, சோமதத்தனை ஏன் விடுவிக்காமல் ஆதித்தனை கேட்கிறீர்கள் என கேட்க, மகாசாசனரும், நான் என் தாய்க்கு மிஞ்சும் ஒரு மகன், அதுபோல் என் சிற்றன்னைக்கும் ஒரு மகன் மிஞ்சட்டுமே என்றுதான் ஆதித்தனை விடுதலை செய்ய கேட்டேன். மேலும், ஆதித்தனை உன்னோடு விட்டு சோமதத்தனோடு போனால் உலகத்தவர் நாங்கள்தான் ஆதித்தனுக்கு ஏதோ தீங்கு விளைவித்து விட்டதாக எண்ணிக்கொள்வார்கள் என்றார். நீர் பிசாசும் மகாசாசனரை வணங்கி, ஆஹா, எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் நீங்கள். உங்கள் தம்பி சோமதத்தனையும் ஆதித்தனோடு சேர்ந்து விடுதலை செய்கிறேன் என்று அவர்களை விடுவித்து மூவருக்கும் விருந்தளித்து தன் வீட்டில் கொஞ்ச நாட்கள் இருக்கச் செய்தது. மகாசாசனர் மன்னரானார். அவர் சோமதத்தனை தன் பிரதிநிதியாகவும் ஆதித்தனை தன் சேனாதிபதியாகவும் நியமித்தார். நீர் பிசாசிற்கும் அவர் ஒரு மாளிகையை கொடுத்து அதற்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார். கதை நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.